கோபன் என்ற ஒருவர் ஒரு பாடகர் தலைவர் ராஜீவ் காந்தியை கொலை செய்வேன் என்று சொன்ன காரணத்துக்காக மட்டும் அவரை நான் எதிர்த்தேனே தவிர தனிப்பட்ட முறையில் இல்லை என்பதை இந்த மேடையில் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்தியாவிலே தலைவர் ராகுல் காந்தியால் மட்டுமே ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியும். காங்கிரஸ் கட்சியிலே மறுமலர்ச்சியை புதிய உத்வேகத்தை புதிய வாய்ப்பினை இந்த நாட்டை வழங்குவதற்கு தலைவர் கார்கே பொறுப்பேற்க இருக்கிறார்கள். இந்தியா திரும்பி பார்க்கப்படும், நாடகம் மாற்றப்படும். இந்திய தேசிய காங்கிரஸ் இல்லாமல் இந்தியாவில் வேறொரு ஆட்சி மாற்றம் வராது. நண்பர் அழகிரி அவர்கள் அரசியல் இயக்கத்தில் மாணவர் பருவத்தில் இருந்து அவர் தொடங்கி காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு பணியாற்றி வருகிற ஒரு நல்ல தலைவர். நாங்கள் இளைஞர் காங்கிரஸ் இயக்கம் தமிழகத்தில் நான் வருகிற போது தலைவராக வருகிற போது நண்பர் அழகிரி அவர்கள் என்னோடு துணைத் தலைவராக பணியாற்றினார்கள். காங்கிரஸ் கட்சியில் தொடர்ச்சியாக நண்பர் அழகிரி அவர்கள் பஞ்சாயத்து யூனியன் தலைவராக சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலராக அடுத்து தலைவராக இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியின் அடிமட்ட தொண்டர்களுடைய உணர்வுகளை நன்கு புரிந்து கொண்ட தலைவர்களில் அவரும் ஒருவர் என்பது கடந்த 4 ஆண்டுகளில் தமிழக காங்கிரஸ் கட்சியை அவர் வழிநடத்திய விதம் அதற்கு சாட்சி. நண்பர் இளங்கோ அவர்கள் எப்பொழுதும் வெளிப்படையாக பேசுகிற ஒரு தன்மை உள்ளவர் என்பதை அவர் பேச்சிலே நாம் பார்த்தோம். அவர் தலைவராக இருந்த காலத்திலும் சரி, நான் தலைவராக இருந்த காலத்திலும் சரி, நடந்த சண்டைகளை பற்றி அவர்கள் குறிப்பிட்டார்கள். அது உண்மைதான். ஆனால் ஒரு சிறு விதிய விளக்கத்தை இன்றைய சொல்ல விரும்புகிறேன். காங்கிரஸ் கட்சி தலைவர்களாக யார் வந்தாலும் அவரை நான் ஆதரித்திருக்கிறேன். தொடர்ந்து நண்பர் இளங்கோ உட்பட அதே நேரத்திலே ஒரே ஒரு முறை மட்டும் அவருக்கு எதிராக நான் குரல் கொடுத்தேன் என்பது உண்மைதான், அதிலே சந்தேகமில்லை. அதுவும் நண்பர் அழகிரி அவர்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதற்கு ஒரே காரணம், அவர் மீது உள்ள தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அல்ல, அவருக்கு தெரிந்தோ தெரியாமலோ தமிழ்நாடு காங்கிரஸ் அலுவலகத்தில் கோபன் என்ற ஒருவர் ஒரு பாடகர் தலைவர் ராஜீவ்காந்தியை கொலை செய்வேன் என்று சொன்ன காரணத்துக்காக மட்டும் அவரை நான் எதிர்த்தேனே தவிர தனிப்பட்ட முறையில் இல்லை என்பதை இந்த மேடையில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதற்காக அவருக்கு பிறகு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை, அது நான் குறிப்பிட்ட பிறகுதான் அவருக்கு தெரிந்திருக்கிறது என்று எனக்கு தெரியும். ஆனால் காங்கிரஸ் கட்சி வரலாற்றில் 69 தொடங்கி இன்று வரை யார் தலைவராக வந்தாலும் அவர்களுக்கு ஆதரிக்கிற முதல் ஆள் நானாக இருந்திருக்கிறேன் என்பதிலே யாருக்கும் 2 கருத்து இருக்க முடியாது. அதே நேரத்தில் நண்பர் அழகிரி அவர்கள் தலைவர் பொறுப்பை ஏற்ற பிறகு எல்லோரையும் மிகச்சிறந்த முறையில் அரவணைக்கிற தலைவராக, அன்பு காட்டுகிற தலைவராக, எல்லோரையும் இணைக்கிற தலைவராக இருந்து இந்த 4 ஆண்டுகளிலே தமிழக காங்கிரஸ் வளர்ச்சியிலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற ஒரு தலைவர் என்பதை நான் மகிழ்ச்சியோடு அவரை பாராட்டுகிறேன். இந்த கருத்தரங்கத்தில், இந்த வாழ்த்தரங்கத்தில் அவரை பாராட்டுவது என்பதுதான் முதல் வேலை. யார் நல்லது செய்தாலும், யார் இந்த கட்சிக்கு உழைத்தாலும், இந்த கட்சி வளர்வதற்காக பாடுபட்டாலும் அதுக்காக அவரை பாராட்ட கடமைப்படுவது நம்முடைய கடமையில் ஒன்றாக நான் கருதுகிறேன். அதை தொடர்ந்து செய்வேன். இன்றைக்கு நண்பர் அழகிரி அவர்கள் அடைந்திருக்கிற இந்த புகழுக்கு, இந்த மகிழ்ச்சிக்கு, அவருடைய கிடைத்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தியமைக்கு நாம் அவரை பாராட்டுகிறோம், அவரை வாழ்த்துகிறோம். வாழ்த்தப்பட வேண்டிய, பாராட்டப்பட வேண்டிய ஒரு தலைவராக அவர் இன்றைக்கு விளங்குகிறார். நண்பர் இளங்கோ குறிப்பிட்டதை போல நல்ல சிந்தனையாளர், முற்போக்கு சிந்தனையாளர். அவருடைய குடும்பம் தந்தை பெரியாரை போற்றுகிற குடும்பமாக இருந்திருக்கிறது. அவர் தந்தை அவர்கள் பெரியாரை
ஒற்றி அவர் வழியில் நடந்த ஒரு தலைவராக அந்த மாவட்டத்தை தேர்ந்தவர்கள் அப்படி தந்தை பெரியார் காங்கிரஸை விட்டு பிரிந்த பிறகும் கூட அவருடைய வாரிசாக இருக்கிற சம்பத்தோருடைய புதல்வர் அழகிரி அவர்கள் காங்கிரஸிலே தன்னை இணைத்துக் கொண்டு காங்கிரஸ் கட்சியிலே ஒரு கடந்த 50 ஆண்டுகள் பயணித்து என்பது மிக மிக பாராட்டக்கூடிய மிக மிக வாழ்த்தக்கூடிய நல்ல செய்தி இன்றைக்கு தலைவர் அழகிரி அவர்கள் ஒரு முன்மாதிரி தலைவராக தமிழக காங்கிரஸில் விளங்கி வந்திருக்கிறார்கள் சிறந்து செயல்பட்டு கொண்டிருப்பதிலே நமக்கு பெருமை அன்னை சோனியா காந்தி அவர்களும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அவரை பாராட்டுகிற தலைவராக விளங்கி இருக்கிறார்கள் காரணம் அவருடைய காலம் தமிழ்நாடு காங்கிரஸ் பொற்காலமாக மாறியிருக்கிறது நற்காலமாக மாறியிருக்கிறது வெற்றிகளை குவிக்கிற காலம் மாறியிருக்கிறது அது ஒரு வரலாறு இதிலே எனக்கோ நண்பர் இளங்கோவர்களுக்கோ வருத்தம் இருக்க முடியும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அது வேறு காலம் இது வேறு காலம் நாங்கள் பதிவிருந்த காலம் வேறு சூழல் வேறு இன்றைக்கு இருக்கிற சூழல் வேறு இந்த சூழலுக்கு நானும் நண்பர் இளங்கோவர்களும் திருநாகரசர்களும் மற்றவர்களும் கூட காரணமாக இருந்திருக்க முடியும் அது ஒரு பகுதி ஆனால் இன்றைக்கு தேசிய அரசியலில் தமிழக அரசியலில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மாறியிருக்கிறது என்பது நமக்கு பெருமை இந்தியாவில் இந்திய தேசிய காங்கிரஸை புறக்கணித்து விட்டு ஒரு அரசியல் நடக்க முடியாது அது இந்த நாட்டினுடைய தலைவிதி என்று சொல்ல மாட்டேன் இந்த நாட்டுக்கு தேவையான ஒன்று என்பதை நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த நேரத்தில் காங்கிரசும் மதச்சார்பும் என்று சொல்கிற போது காங்கிரஸ் வேறு மதச்சாரை வேறாக பார்க்க முடியாது மதச்சாரனை கொள்கைக்கு அடித்தளமாக மதச்சார் வழித்துற கட்சியாக காங்கிரஸ் மட்டுமே இந்தியாவில் இருக்கிறது இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு அடுத்தபடியாகத்தான் மற்ற கட்சிகள் இந்த இடக்கத்துக்கு வர முடியும் இந்தியாவிலே பண்டித நேருவின் காலத்திலே தொடங்கி ஏன் அண்ணல் காந்தியடிகள் தொடங்கிய அந்த வரலாறு பண்டித நேருவின் வழியாக அன்னை இந்திரா காந்தியின் வழியாக தலைவர் ராஜீவ் காந்தியின் வழியாக அதை தொடர்ந்து நம்முடைய முன்னாள் பிரதமர்கள் நரசிம்மர் அவர்கள் தலைவர் மன்மோகன் சிங் அவர்கள் தொட்டு இன்று வரை இந்தியாவிலே மதச்சார்பின்மையை மத ஒற்றுமையை எல்லா இனங்களையும் ஒற்றுமைப்படுத்துகிற ஒரே இயக்கம் இந்திய தேசிய காங்கிரஸ் என்பதை தலைவர் ராகுல் காந்தி இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நினைத்திருந்தால் பிரதமர் பதவி ஏற்றிருக்க முடியும் அதை வேண்டாம் என்றார் கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்தோம் ஒரு தேர்தலே தோல்வி அடைந்த பிறகு அந்த தோல்விக்கு தார்மீக பொறுப்பேற்று அந்த பதவி விலகி இன்றைக்கு நாட்டு மக்களை எல்லா மக்களையும் இணைக்கிற ஒரு மகத்தான சக்தியாக இந்தியாவை மாற்ற வேண்டும் ஜாதிகளை கடந்து மதங்களை கடந்து இனங்களை கடந்து அனைத்து மக்களும் ஒன்றுபடக்கூடிய உன்னதமான மதசார்பற்ற தன்மையை இந்த நாடு அந்த கொள்கையை வலியுறுத்துகிற தூக்கி பிடிக்கிற உயர்த்தி பிடிக்கிற உன்னதமான தலைவராக தலைவர் ராகுல் காந்தி இன்றைக்கு விளங்கி நாட்டு மக்கள் மத்தியிலே மீண்டும் ஒரு மகாத்மா என்று நண்பர் இளங்கோ குறிப்பிட்டார்கள் நான் சொல்கிறேன் இந்தியாவிலே தலைவர் ராகுல் காந்தியால் மட்டுமே ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியும் அந்த ஆட்சி மாற்றத்திற்கு தலைகர்த்தாவாக இன்றைக்கு பிற்பட்ட சமுதாயத்தை தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு மாபெரும் தலைவரை அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இன்றைக்கு காங்கிரஸ் தேர்ந்தெடுத்திருக்கிறது தலைவர் கார்கே அவர்கள் பெற்றிருக்கிற வெற்றி என்பது சாதாரண வெற்றி அல்ல 9000 பேர்ல 8000 பேருக்கு மேல் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை மகத்தான வெற்றியை காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு அவர் கையிலே கொடுத்திருக்கிறது தலைவர் கார்கே அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மிகச்சிறந்த தலைவராக அவர்கள் விளங்குவார்கள் இந்தியா திரும்பி பார்க்கப்படும் நாடாக மாற்றப்படும் இந்திய தேசிய காங்கிரஸ் இல்லாமல் இந்தியாவில் வேறொரு ஆட்சி மாற்றம் வராது காங்கிரஸ் தலைமையிலே அந்த ஆட்சி மாற்றம் வரும் அந்த ஆட்சி மாற்றத்தின் நாயகனாக
தலைவர் கார்கே அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் விளங்குவார்கள் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே நண்பர் அழகிரி அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஏன் நான் தலைவராக இருக்கிற போது காங்கிரஸ் நடக்கிறது என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று திருப்பு முனையை இந்திய தேசத்திலே அன்னை சோனியா காந்தியும் தலைவர் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியிலே மறுமலர்ச்சியை புதிய உத்வேகத்தை புதிய வாய்ப்பினை இந்த நாட்டை வழங்குவதற்கு தலைவர் கார்கே பொறுப்பேற்க இருக்கிறார்கள் அந்த தலைமையோடு இன்றைக்கு தலைவராக தமிழக தலைவராக பணியாற்றுகிற அரவிந்த் அழகிரி அவர்கள் பல்லாண்டு வாழ்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் தேசிய காங்கிரசுக்கும் மதசார்பற்ற கொள்கைகளுக்கும் ஒரு பகுத்தறிவாதியாக இருக்கிற அவர் விளங்க வேண்டும் வாழ வேண்டும் பல்லாண்டு வாழ்ந்து தமிழக காங்கிரசுக்கு இந்திய தேசிய காங்கிரசுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு அவருடைய பணி சிறக்க வேண்டும் என்று அவரை வாழ்த்தி அமைகிறேன் நன்றி ஜெகித்